வணக்கம் மக்களே, நான் கற்பகராஜ். சாந்தி இயர்ஸ் சாந்தி சோசியல் சர்வீஸ் இந்த நிறுவனங்களை தொடங்கின திரு சுப்பிரமணியம் அவர்களை போன பாகத்துல அவர் எப்படி தொடங்கினாரு, அவரோட அசாத்திய திறமைகளை பத்தி பார்த்தோம். அவர் சேவைகள் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாகத்துல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஒரு இலக்கணமா இருந்தவர். மக்களுக்கு சேவை செய்யணும், அரசியலுக்கு போய் எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி சிஎம் ஆனப்புறம் தான் வந்து சேவை செய்யணும் அவசியம் இல்லை அப்படின்னு நிரூபிச்சு காட்டினவர். அதாவது தமிழ் படத்துல ஃபிலிம்லாம் பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து தன்னோட சொத்துக்களை மக்களுக்கு எழுதி கொடுப்பாரு, இல்லை அப்படின்னா அணை கட்டி கொடுப்பாரு, ரோடு போட்டு கொடுப்பாரு, மருத்துவம் கொடுப்பாரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இலவசமாக பண்ணுற மாதிரி நம்ம படத்துலலாம் பார்த்துருப்போம். ஆனால் வந்து இதை உண்மையிலே பண்ண ஒரு வாழ்ந்து மறைந்த ஒரு சூப்பர் ஸ்டார் தான் வந்து இந்த திரு சுப்பிரமணியம் அவர்கள். அவர் அப்படி என்ன வியக்கத்தக்க ஒரு சேவைகள் பண்ணியிருக்காரு வாங்க பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க, அப்படின்னா நான் போடுற வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோவை அப்படின்னாலே மிக பெரும் ஒரு அடையாளமாக இருந்த திரு சுப்பிரமணியன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தனி மனிதனாக வந்து யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் அரசியல் பின்புலம் இல்லாமல் தான் சொந்த உழைப்பில் முன்னேறி மக்களுக்கு மிகப்பெரும் ஒரு சேவைகள், அதாவது உணவுலேருந்து மருத்துவம் வரைக்கும் சேவை பண்ணியிருக்கார். இவர் முதலாவதாக தொடங்கினது 1996 சாந்தி சோசியல் சர்வீஸ் ஆரம்பிக்கிறார். இந்த சாந்தி சோசியல் சர்வீஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து முழு நேர சாப்பாடு ப்ளஸ் காலை உணவு இரவு உணவு இதெல்லாம் வந்து சொற்ப விலையில் கொடுத்துருக்காரு. ஏழைகளுக்கும் முதியோர்களுக்கும் வந்து இது இலவசமாகவே கொடுத்துருக்காரு. அப்போது 1996 இவரோட பணி தொடங்குது. ஆனால் நம்ம தான் இப்போ தான் பார்த்தீங்கன்னா 2010 அப்புறம் தான் வந்து இந்த அம்மா உணவகத்தை நம்ம இப்போ தான் பார்க்குறோம். இதில் வந்து அம்மா உணவகத்தில் சொற்ப ரேட்டில் வந்து உணவுப் பொருட்கள் கிடைக்குது, இட்லி கிடைக்குது, சப்பாத்தி கிடைக்குது, சாப்பாடு கிடைக்குதுன்னு நம்ம சாப்பிட்டோம். ஆனால் வந்து 1996 இதை வந்து கொண்டு வந்துட்டார். அதாவது இது எப்படி இருக்குன்னா 2017 ஜிஎஸ்டி அமல்படுத்துகிறாங்க. அந்த ஜிஎஸ்டி சுமையை தானே தாங்கிட்டு மக்கள் மேலே திணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மதியம் முழு நேர சாப்பாடு 25 ரூபாய்க்கும் இந்த டிஃபன் வகைகள் காப்பி ஐட்டம் எல்லாமே சேர்த்து 10 ரூபாய்க்கும் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்ட பிறகும் சரி பார்த்தீங்கன்னா ரேட்டை கம்மி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மதிய முன்னேற சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபாய் டிஃபன் வகைகள், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து எல்லா காஃபி இந்த டிஃபன் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. இப்போ 5 ரூபாயை மாற்றிட்டாங்க அப்படின்னு கூட போட்டிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அப்போ இப்படி இருக்கும்போது அங்கே வேலை செய்யக்கூடியவங்ககிட்ட எந்திரம் தோற்று போகும், அந்த அளவுக்கு வேகமாக வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி அங்கே அந்த உணவகத்தில் நல்ல சுத்தமாக இருக்கும், நல்ல உணவுப் பொருட்கள் தான் வாங்கி சமைப்பாங்க, மைதா சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா மைதா வந்து புற்றுநோய் வரவழைக்கக்கூடியது, அந்த மைதா சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுவும் போக பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் அந்த சாந்தி சோசியல் சர்வீஸ் இருக்கிற அந்த ஏரியாவில் வாடகைக்கு வீடே கிடைக்காதான். ஏன்னா வந்து முக்கி சாப்பிட்டாலும் நம்ம ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு மேலே சாப்பிட முடியாது, அந்த அளவுக்கு தான் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனாலே பார்த்தீங்க அப்படின்னா வாடகை வீடுகள் அங்கே அந்த பக்கத்தில் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரொம்ப தூரத்துலேருந்து வந்து சாப்பிட்டு வரவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மதிய உணவு மட்டும் ஒரு நாளைக்கு 3000 பேருக்கு சமைப்பாங்களாம், 3000 பேருக்கு சமைக்கிறாங்க, 20 ரூபா தான் சாப்பிடலாம். பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளத்து கூட இருக்காது, ஆனால் எந்த ஒரு ஆதாயம் எதிர்பார்க்காம இந்த சேவையை பண்ணிட்டு போயிருக்காரு. அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்னும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த சாந்தி சோசியல் சர்வீஸ் உணவகத்தை தாண்டி விளையாட்டுத் திடல் ஒன்று கட்டியிருக்காரு கோவையில். அந்த விளையாட்டுத் திடலில் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 4:30 6 மணி 6:30 வரைக்கும் ஒரு 200 பேர் வாக்கிங் போவாங்களாம், ஜாக்கிங் போவாங்க, ரன்னிங் போவாங்களாம். அப்படி போகக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து கூல் ஐட்டம் அதே மாதிரி சூப்பு இல்லை அப்படின்னா ஜூஸ் இதெல்லாம் கொடுக்காங்க. கம்மங்கூழ் சூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மணத்தக்காளி இல்லை அப்படின்னா கீரை வகைகள் சேர்ந்தது இல்லை அப்படின்னா அருகம்புல் ஜூஸு அதே மாதிரி அருகம்புல்ல ஜூஸாகவும் கொடுக்குறாங்க, சூப்பாகவும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஜூஸ் வகைகளை பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம பார்த்தோம்னா மாதுளம்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, அதையும் தாண்டி முருங்கையிலை, கேரட், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜூஸ் ஐட்டங்களும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து முளைக்கட்டிய பயிர்கள், தானியங்கள் இதெல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 5 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு பேக்கும் ஒவ்வொரு கிளாஸில் கொடுப்பாங்க, ஜூஸோ சூப்போ கொடுத்தாங்கன்னா ஒவ்வொரு கிளாஸில் கொடுப்பாங்க, எல்லாமே 5 ரூபாய். ரொம்ப சொற்ப விலையில் ரொம்ப பொடிலாம் கலக்காமல் உண்மையிலே வந்து இப்போ முருங்கையில் கொடுக்குறாங்க அப்படின்னா முருங்கு பொடியை கலக்காமல் அந்த இலையை வச்சே அவங்க வந்து முருங்கை சூப்பு வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள். அதையும் தாண்டி இந்த விளையாட்டுத் திட்டத்தில் சாயங்கால நேரம் பார்த்தீங்க அப்படின்னா 200-250 குழந்தைகளுக்கு மேலே விளையாடுவாங்களாம். அவள் விளையாடும்போது அவருக்கு தேவையான விளையாட்டு சாதனங்கள், அந்த விளையாடுகளுக்கு தேவையான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வாங்கி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விளையாட்டுத் திடலும் வந்து கிட்டத்தட்ட ஒரு சேவை மாதிரி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றளவில் 5 மழலையர்கள் பள்ளி நடத்துகிறார்.
அதாவது ப்ரீகேஜி யூகேஜி எல்கேஜின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த பள்ளிகள் நடத்துகிறார். அந்த பள்ளிகளில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு காலை உணவு வந்து இலவசம். அதே மாதிரி இடைவேளை விடும்போது பார்த்தீங்கன்னா பாலும் சுண்டலும் கொடுப்பாங்க, ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதிய உணவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு, அதுவும் இலவசமாக தான் கொடுக்குறாங்க. இது வந்து தான் நடத்தக்கூடிய பள்ளிகளுக்கு. அது போக அரசு பள்ளிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவர் வந்து உதவித்தொகை அளிக்கிறார். அதாவது உதவித்தொகை ஆறாப்லேருந்து ஆறா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் டு டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உதவித்தொகை அளிக்கிறாரு. அதுபோக அரசு பள்ளிகளுக்கு தேவையான கட்டடங்கள் கட்டி கொடுக்குறாரு. பணியாளர் அரசு பணியாளர்கள் அதாவது அரசு ஆசிரியர்கள் இல்லை அப்படின்னா அதுக்கும் நியமனம் பண்ணுறாரு. அதுக்கும் முடிஞ்ச அளவுக்கு இவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணி சம்பளம் கொடுக்குறாங்க இவங்க சைடில். இந்த மாதிரி ஏகப்பட்ட அரசு பள்ளிகளுக்கும் இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்க அந்த பகுதி அதாவது கோவை சுற்றியுள்ள அந்த பாப்பம்பட்டி ஏரியாவை சுற்றியுள்ள விவசாயிகள்கிட்ட வந்து இவங்க வந்து விவசாய பொருட்கள் வந்து கொள்முதல் பண்ணி அதுக்கு தகுந்த ரேட்டு கொடுத்து இவங்க தன்னோட சாந்தி சோசியல் சர்வீஸில் வந்து அதை அந்த விவசாய பொருட்களை பயன்படுத்துகிறாங்க. அப்போ விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாழ்வாதாரத்துக்கு வந்து ஒரு கேரண்டி கொடுக்குறாரு, ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து இவர் கண்ணாடி அதாவது கண்ணில் அணியக்கூடிய கண்ணாடி வகைகள் பார்த்திங்க அப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டோர் மெயின்டைன் பண்ணி அதில் வந்து மிக குறைந்த விலையில் அந்த கண்ணாடிகள் விற்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சாந்தி பெட்ரோல் பல்க் இருக்குது சிங்காநல்லூர், கோவையில் உள்ள சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள பெட்ரோல் பல்கில். அங்கே தான் எப்போவுமே அந்த பெட்ரோல் பல்கில் கூட்டமாக இருக்குமா, ஏன் அப்படின்னா அங்கே தரக்கூடிய அங்கே போடக்கூடிய பெட்ரோல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தரமாகவும் ஒரு சொட்டு கூட குறையலாம் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் மற்ற பெட்ரோல் பல்கில் என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தண்ணீர் பஞ்சம் வந்துச்சு அப்படின்னா அந்த ஏரியாவை சுற்றி உள்ள மக்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா லாரியில் இலவசமாக நல்ல தண்ணீர் வந்து கொடுப்பாராம், பார்த்துக்கோங்க. ஸோ அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் சுடுகாடுன்னு சொல்லுவாங்க, மின்சார சுடுகாடு. அப்போ வந்து வசதி இல்லாத ஏழை மக்களுக்கு இல்லை அப்படின்னா முதியோர்களுக்கு யாசகர்களுக்கு இவங்களெலாம் பார்த்தீங்க அப்படின்னா மின்சார சுடுகாடு வசதி, அதாவது கிட்டத்தட்ட சுற்றி அவர் வச்சுருக்க அந்த மின்சார சுடுகாடு சுற்றி 15 கிலோமீட்டருக்கு அந்த ஃப்ரீசர் பாக்ஸும் வாகனமும் ஃப்ரீயாக, எங்கே போனாலும் பிக்கப் பண்ணி ஃப்ரீயாக பிக்கப் பண்ணிட்டு வந்து விட்டுருவாங்களாம். இவங்க வந்து எரிக்கிறதுக்கு கொண்டு வந்துடுவாங்களாம். அதுக்கப்புறம் வந்து அது எரிக்கிறதுக்கு மட்டும் 1000 ரூபா வாங்குறாங்களாம். மற்றபடி 15 கிலோமீட்டருக்கு தாண்டும் போது அதுக்கேற்ற மாதிரி குறைந்த விலையில் ஏதோ சார்ஜ் பண்ணுறாங்க போல. இப்படி இருக்கும்போது அதுக்கடுத்து மருத்துவத்துக்கு காலடி எடுத்து வைக்கும்போது இந்த சாந்தி சோசியல் சர்வீஸ் மூலயமா பார்த்தீங்க அப்படின்னா இவங்க மருத்துவத்துலேயும் காலடி வைக்கிறாங்க. அதாவது மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 100 பேர் வேலை செய்கிறாங்களா அந்த ஃபார்மசியில் மட்டுமே. அப்போ எவ்வளோ பெரிய ஃபார்மசியாக இருக்கும்னு பாருங்கள். அதில் 10 கவுண்டர்கள் இருக்கான். ஒவ்வொரு கவுண்டர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 10 கவுண்டரில் முதியோர்களுக்குன்னு செப்பரேட்டாக தனியாக ஒரு கவுண்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எக்ஸ்ரே ஸ்கேன் பார்க்குறதுக்கு மற்ற மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய வசதிகளும் இங்கே இருக்குது. அங்கே சார்ஜ் பண்ணுறத விட இங்கே 50-70% கம்மியாக சார்ஜ் பண்ணுறாங்களாம் எக்ஸ்ரே ஸ்கேனுக்கு. அதே மாதிரி மருந்து வகைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 20-25% மற்ற மருத்துவ மையங்கள்லேருந்து இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போது இருக்க ஆளக்கூடிய மத்திய அரசாங்கம் வந்து ஜன ஔஷித திட்டம் ஔஷதி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்குது. இந்த திட்டம் எதுக்கு அப்படின்னா உயிர் காக்கும் மருந்துகள் வந்து மிக குறைந்த விலையில் எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க இப்போ மத்திய அரசாங்கம். ஆனால் இவர் இந்த திட்டம் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி இவர் 10-20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து மருத்துவ பொருட்களையும் சரி இந்த ஸ்கேன் எக்ஸ்ரே ஐட்டங்களும் சரி ரொம்ப குறைந்த விலையில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மருத்துவ சேவைகளையும் தாண்டி டயாலிசிஸ் சேவை, அதே மாதிரி பிளட் பேங்க் சர்வீஸு, ரேடியோலஜி சேவை, இது எல்லாமே வந்து தன்னோட மருத்துவமனைக்குள்ளே கொண்டு வந்து மக்களுக்கு ஏழை மக்களுக்கும் சரி முதியோர்களுக்கும் சரி குறைந்த விலையில் சில பேருக்கு இலவசமாகவும் சில பேருக்கு குறைந்த விலையிலும் கொடுத்து எல்லா மக்களும் வந்து பயனடையணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரும் ஒரு சேவை பண்ணுறாரு. இந்த மாதிரி கிட்டத்தட்ட உணவுலேருந்து மருத்துவம் வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒருத்தரால் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படத்தில் மட்டும்தான் பார்த்துருப்போம். அது ரியலாக காட்டுறது இவர் ஒருத்தர் தான். இவர் தான் வந்து மனிதருள் மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கண் முன்னாடி ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக அவர் வந்து வாழ்ந்துட்டு போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லலாம். அப்போது அதுபோக ஒரு தனி மனுஷனாக இவ்வளோ விஷயங்கள் வந்து இலவசமாக இவர் கொடுக்கும்போது நம்ம கவர்மெண்ட்டோ நம்ம ஆளக்கூடிய கவர்மெண்ட்டோ இல்லை அப்படின்னா வந்து எம்பிக்களோ எம்எல்ஏக்களோ இதை ஏன் வந்து இலவசமாக கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினை நான் உங்ககிட்ட வைக்கிறேன். அப்போ நம்மளும் இதே மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இதை மாதிரி சேவை பண்ணக்கூடிய மனுஷங்கள் அடுத்த எலெக்ஷன் நின்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட ஆதரவை தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதருள் மாணிக்கம் அப்படிங்கிற இந்த மனுஷனை நம்ம இந்த மனுஷனோட ஆத்மா சாந்தி அடைய அந்த இறைவன்கிட்ட நம்ம எல்லாரும் வேண்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.